தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை விழாவை உற்சாகமாக கொண்டாடும் மக்கள். தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், வீடுகளில் சிறப்பு வழிபாடு. ஆயுத பூஜையை ஒட்டி தருமபுரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பூக்கள் விற்பனை அமோகம். விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 23 தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் மீனவர்களை ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தகவல். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் உருவாகியுள்ளன. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மன்னார் வளைகுடா பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். போக்குவரத்து துறை தகவல். பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து இருப்பதால் உபரி நீர் வெளியேற்றம். கொசஸ்தலை ஆற்றில் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் என திருவள்ளூர் ஆட்சியர் அறிவுறுத்தல். மயிலாடுதுறை அருகே 300 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். முறையாக தூர்வாராத ஒப்பந்தக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா சமையல் எண்ணெய்க்கான வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 18,987 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் செல்கிறார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து பயணிகளை இந்தியாவில் 10 நாட்கள் தனிமைப்படுத்துதல் கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. COVID-19 தோற்றம் குறித்து ஆராய உலக சுகாதார அமைப்பு 26 பேர் கொண்ட குழுவை முன்மொழிந்துள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக 1 லிட்டர் டீசல் விலை 100 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 408 ரூபாய் உயர்ந்து 36,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெளிநாட்டு வங்கிகளில் பாகிஸ்தானின் கடன் 8% உயர்ந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவு அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கு ஏற்றாற்போல ஆயுத பூஜை நாளின்போது தொழில் சம்பந்தமான உபகரணங்கள், கருவிகள், ஆயுதங்கள், வாகனங்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து வருகின்றனர். அத்துடன் பழம், பொரி, சுண்டல் போன்றவற்றை வைத்தும் படையல் செய்து பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். கடைகளிலும் அலுவலகங்களிலும் சிறப்பு பூஜைகளும் நடந்து வருகின்றன. ஆயுத பூஜையை ஒட்டி சந்தைகளில் தோரணங்கள், பூஜை பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது.
சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆயுத பூஜையை ஒட்டி தருமபுரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளி, பெண்ணாகரம், பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, கடத்தூர் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் 5,000 ஏக்கருக்கு மேல் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் நடைபெறும் தினசரி பூக்கள் சந்தையில் 10 டன் முதல் 20 டன் வரை பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. பூக்கள் வரத்து குறைந்துள்ளதாலும் ஆயுத பூஜை என்பதாலும் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி 1 கிலோ சாமந்தி பூ 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல குண்டுமல்லி, ஊசிமல்லி கிலோ 600 ரூபாய்க்கும், சம்பங்கிப்பூ 260 ரூபாய்க்கும், ஜாதிமல்லி 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விலை உயர்வால் பூ வியாபாரிகள் மற்றும் பூ சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பூண்டி ஏரிக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி பூண்டி ஏரி 34 அடி நீர்மட்டத்தை எட்டியதை அடுத்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டது. அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் நேற்று உபரி நீர் திறப்பு 500 கனஅடியாக குறைக்கப்பட்டது. தற்போது ஆந்திர நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 2000 கனஅடியாக உள்ளது. இதையடுத்து ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 1500 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பதால் கொசஸ்தலை ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க வேண்டாம் என திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் அறிவுறுத்தியுள்ளார். ஆயுத பூஜையை ஒட்டி சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் மூலம் சுமார் 2,43,000 பேர் சொந்த ஊர் பயணம் செய்துள்ளனர். சிறப்பு பேருந்துகள் உட்பட 5,422 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வட மாவட்டம் மற்றும் திருச்சி, சேலம் மாவட்டத்துக்கு அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மன்னார் வளைகுடா பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் நெல்லை மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. குமரிக்கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ராதாபுரம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8,000 நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 2,000 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒசூர் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் வெளி மாநிலத்திற்கு மலர் ஏற்றுமதி குறைந்ததால் சாமந்திப்பூ உற்பத்தி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5,000 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விஜயதசமி ஆயுத பூஜையை முன்னிட்டு பண்டிகை கால மலர்களை விவசாயிகள் விவசாயம் செய்தனர். இந்நிலையில் ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து வெளிமாநில ஏற்றுமதி தொடங்கியுள்ள நிலையில் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஈரத்தன்மை கொண்ட பூக்களை வெளிமாநிலங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் தற்போது உள்ளூர் சந்தைகளுக்கே பூக்கள் அதிகப்படியாக வருவதால் எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் அரையப்புறம் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் 30 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மல்லியம் ஊராட்சியில் 1,000 ஏக்கருக்கு மேல் சம்பா நடவு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு உள்ளனர். இந்நிலையில் கனமழையால் நடவு செய்யப்பட்ட 300 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இப்பகுதிக்கு வடிகால் வாய்க்காலாக விளங்கும் 7 கிலோமீட்டர் தூரம் செல்லும் அரையப்புறம் வாய்க்கால் கடந்த ஆண்டு தூர்வாரப்பட்டது. அப்போது 4 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரிவிட்டு எஞ்சிய 3 கிலோமீட்டர் தூரத்தை பணி ஒப்பந்ததாரர்கள் தூர்வாரவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து பொதுப்பணித்துறையினரிடம் தூர்வார கோரிக்கை விடுத்ததன் பேரில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்பட்டு வருகிறது. எனவே அரையப்புறம் வாய்க்காலை முறையாக தூர்வாராத ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பண்டிகையை முன்னிட்டு நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு மாநகராட்சி பூங்காவில் உள்ள வானுயர்ந்த மரங்கள் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை முன்னிட்டு மாநகராட்சி பூங்காவில் இருக்கின்ற வளர்ந்த மரங்களுக்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இரவு நேரம் அப்பகுதியில் மின்னொளியில் ஜொலிக்கிறது. பிரகாசிக்கும் காட்சிகளை ஏராளமானோர் பார்த்து செல்கின்றனர். இந்த வருடம் கார் ஓட்டுநர் சங்கம் சார்பாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் 68 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பெண் ஒருவர் கொலுபொம்மைகள் வைத்து நவராத்திரி கொண்டாடி வருகிறார். மீனாட்சி அம்மன் கோவில் தெற்காடி வீதி பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டியான விசாலாட்சி இதுவரை தமிழகம் முழுவதும் 3000-க்கும் மேற்பட்ட இடங்களில் திருவிளக்கு பூஜை நடத்தியதோடு ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். தொடர்ச்சியாக 68 ஆண்டுகள் பெண்களை ஒருங்கிணைத்து கொலுபொம்மைகளை வைத்து நவராத்திரியை கொண்டாடுகிறார். கொரோனா பரவலால் கடந்த 2 ஆண்டுகளாக ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 9 நாட்கள் கொலு வைத்தும் திருவிளக்கு பூஜை செய்தும் நவராத்திரி வழிபாடு செய்கிறார். கிட்டத்தட்ட 500-க்கும் மேற்பட்ட கடவுள்களின் சிலைகள், மீனாட்சி அம்மன் கோவில் விழாவை எடுத்துரைக்கும் சிலைகள், சமத்துவ கொலு பொம்மைகள், வேளாண் தொழில் உள்ளிட்ட பல வகையான பொம்மைகளை வைத்து நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சீர்காழி அருகே குன்னத்தில் மழைநீர் விளைநிலத்தில் தேங்கி நேரடி விதைப்பு சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தில் விவசாயிகள் நேரடி நெல் சாகுபடி செய்திருந்தனர். நேரடி விதைப்பில் சம்பா பயிர்கள் நன்கு முளைத்திருந்த நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் முளைத்த பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் குன்னம் வாய்க்காலை முறையாக தூர்வாராததே இந்த பாதிப்பிற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பாக குன்னம் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோடாலி கருப்பூர் கிராமத்தில் மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது. கோடாலி கருப்பூர் மற்றும் அன்னகாரன்பேட்டை கிராமத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. நடவு செய்யப்பட்டு 4 நாட்களே ஆன நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நடவு செய்யப்பட்டுள்ள நாற்றுகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீர் வடிகால் பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தண்ணீர் வெளியேற வழி இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஒரு 500 ஏக்கர் இங்கே சம்பா நடவு செஞ்சுருக்கோம். அதனால் இப்போ தற்போது இந்த மழையினால் எங்களுக்கு எல்லாம் பயிரெலாம் முழுகி போச்சு ஜாடா. அதனால் ஒரு 500 ஏக்கர் நடவு நட்டுருக்கோம். வடிகால் வசதி எங்களுக்கு சரியாக இல்லை. அதனால் அந்த போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு இந்த வடிகால் வசதி செஞ்சு கொடுக்கணும். அதனால் நட்ட நடவுக்கும் எங்களுக்கு இழப்பீடு வந்து அரசாங்கம் ஏற்று எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு கிட்ட இப்போ நாங்கள் ஒரு 2 நாள் மழையினால் ரொம்ப எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். நடவு நட்டு இப்போ 4 நாள் ஆகி நல்லா முழுகி கிடக்கனால எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து அரசு ஏற்று உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த வடிகால ஆக்கிரம் பிடிச்சி உடனே எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதியிடம் கேட்டபோது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வரும் பல அரசு பேருந்துகள் சேதமடைந்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக நாகர்கோவில் பகுதிகளில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகள் மழை காலங்களில் ஒழுகுவதாகவும் இருக்கை உடைந்தும் பேருந்தின் மேற்கூரை தகர்ந்து கீழே விழும் நிலையில் உள்ளதாக பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 93 வாகனங்கள் விவேகம் பள்ளி வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு சப் கலெக்டர் அனந்தமோகன் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் செந்தில்குமார், வெங்கட் ரமணன், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முகுந்தன் ஆகியோர் வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முதல் உதவி பெட்டி, அவசர வழி மற்றும் வாகனத்தின் திறன் உள்ளிட்டவையை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தீயணைப்பு நிலையம் சார்பில் வாகனங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தடுக்க வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முந்திரி தொழிற்சாலை தொழிலாளி கொலை வழக்கில் திமுக எம்பி ரமேஷை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கடலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த 11ஆம் தேதி எம்பி ரமேஷ் பன்ரூட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார்
எம்பி ரமேஷை மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி அவரை 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அழைத்து செல்லப்பட்டு கடலூர் கிளை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். மதுரை மாநகர் மாட்டுத்தாவணியில் பூ, பழம், தேங்காய், தோரணை உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விற்பனை பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. மல்லிகை பூவிற்கு பிரசித்தி பெற்ற மதுரையில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு விலை சரிந்து காணப்படுகிறது. நேற்று கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ இன்று 400 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வழக்கமாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ஒட்டி 2 நாட்களில் 200 டன் முதல் 300 டன் வரை விற்பனையாகும். ஆனால் இந்த ஆண்டு 100 முதல் 150 டன் வரை மட்டுமே விற்பனை நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஒரே நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக நகர்ந்து ஒடிசா, வடக்கு ஆந்திர பகுதிக்கு செல்லும் எனவும் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் கேரளா, தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், ஈரோடு, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவள்ளூர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை துறைமுகத்தில் இருந்து கடந்த 11ஆம் தேதி அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சிவநேசன், சிவக்குமார் ஆகியோருக்கு சொந்தமான விசைப்படகுகளில் 23 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நேற்று இரவு கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை நாகை மீனவர்களின் விசைப்படகுகளை சுற்றி வளைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 23 மீனவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விசாரணைக்காக காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் கடந்த ஆண்டை விட பொரி, அவல், பொட்டுக்கடலை, கொண்டைக்கடலை, வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை உள்ளிட்டவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்களும் அதை வாங்க அதிக அளவில் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் தாங்கள் கொள்முதல் செய்த பூஜை பொருட்களை கூட விற்க முடியாமல் வியாபாரிகள் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். கொரோனா ஏற்படுத்திய பாதிப்புகளால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்கள் இந்த ஆண்டு ஆயுத பூஜை விழாவை கொண்டாட ஆர்வம் காட்டவில்லை என்றும், தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொரி உள்ளிட்ட பூஜை பொருட்கள் விலை உயர்ந்து மக்களை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த ஆண்டு ஒருபுறம் மக்களும் மறுபுறம் வியாபாரிகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர்.
தபால் துறை சார்பில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கான சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய தபால் துறையானது புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை சிறப்பிக்கும் வகையிலும் அந்த பொருட்களை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் சிறப்பு அஞ்சல் உரைகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2020 புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட கோவில்பட்டி கடலை மிட்டாய் சிறப்புகள் பற்றி பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் சிறப்புகளை இந்திய மற்றும் உலக அளவில் உள்ள மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கான சிறப்பு அஞ்சல் உரைகள் வெளியிடும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உளிக்கல் பகுதியில் 2 காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டன. உணவிற்காக அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த 2 காட்டெருமைகள் திடீரென கொம்புகளால் முட்டிக்கொண்டன. சிறிது நேரத்திற்கு பிறகு காட்டெருமைகள் விலகி சோலை பகுதிக்குள் சென்றன. இதனை அங்கிருந்தவர்கள் சிலர் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோ ஆப்டெக்ஸ் கடைகளில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் வினித் துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனைக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட புதிய ரகப்பட்டு, ஃபேன்சி சேலைகள், கைத்தறி ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் ஆடைகள் 30% தள்ளுபடியுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 2,95,00,000 ரூபாய்க்கு வர்த்தக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க காவலர்களுக்கு பயிற்சி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் இணையம் வழியாக மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் பயிற்சி அளித்தார். என்னென்ன காரணங்களால் குற்றங்கள் நிகழ்கிறது, அதனை முன்கூட்டியே தடுத்து செயல்படுவது குறித்தும் ஆலோசனை அளிக்கப்பட்டது. இதில் குழந்தைகள், பாதுகாப்பு காவலர்கள், பெண்கள் உதவி மையத்தைச் சேர்ந்த காவலர்கள், கொரோனா பெருந்தொற்றால் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ள காவல்துறையினர் 49 பேர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் 15வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினராக வழக்கறிஞர் விஜயகுமார் என்பவரும் 5வது வார்டில் செண்பகப்பிரியா என்பவரும் போட்டியின்றி வெற்றி பெற்றனர். இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் அருகே நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த அரியாராவி கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் அரசு தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அரியராவி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விவசாயிகள் 16% கீழே ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்கின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு கிராமங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியது. மேலும் மூட்டைகள் அனைத்தும் நெல் நாற்று போல் முளைத்திருந்ததால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன விஜயராகவி. பள்ளி மாணவியான இவர் மிகவும் கடினமான கண்ட பேருண்டாசனத்தில் தொடர்ந்து 15 நிமிடங்கள் நின்று புதிய சாதனை படைத்தார். அதன் மூலம் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட் மற்றும் ஆவ்சம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். கர்நாடக மாநில வனப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த புலி தன் பின்னால் வந்த கரடியை பார்த்து பதுங்கியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரடி மற்றும் புலி இரண்டுமே ஒன்றுக்கொன்று நேர் எதிராகவே செயல்படும். ஆனால் கர்நாடக மாநிலம் நாகாரா ஹோலே என்னும் வனப்பகுதியில் நடந்து செல்லும் புலியின் பின்னால் சென்ற கரடி எழுந்து நின்று தன் பலத்தை காண்பித்தது. உடனே புலி தன் வாளை ஆட்டியவாறே படுத்துக் கொண்டது. இந்த காட்சிகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தானியங்கு கேமராவில் பதிவாகியுள்ளது. வனத்துறையினர் இதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தற்போது இதை பலரும் பகிர்ந்து வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தை அடுத்துள்ள பெரங்கியம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் விற்பனையாளரான பிரசன்னா என்பவர் இரவு கடையை மூடிவிட்டு விற்பனை தொகையான 150,000 ரூபாயுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது பெரங்கியம் ரோட்டில் அவரை வழிமறித்த இருவர் அவரை தாக்கி அவரிடமிருந்து அந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதியான களியக்காவிளை பேருந்து நிலையத்தில் தூய அந்தோணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் வாலிபர் ஒருவர் தொழுவது போல உள்ளே வந்து அந்தோணியர் மற்றும் அன்னை மரியாவின் சிலைகள் மீது இருந்த 5 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டுமே மதுபானம் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்றை முற்றிலுமாக ஒழிக்கும் முயற்சியாக செய்யப்படும் இந்த நடவடிக்கை மதுபான பிரியர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த வீரக்கல் புதூர் பேரூராட்சியில் சுமார் 40,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2009 நிதியாண்டில் சமுதாய கூடம் கட்டப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த சமுதாய கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் சமூக விரோதிகள் மதுபானம் மருந்துவது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சமுதாய கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. குமரியில் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் பிரதான சாலையில் சாலை பழுதடைந்து குளமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் உள்ளது மேல்புறம் கண்ணமாமூடு சாலை. இந்த சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இந்நிலையில் மழை நேரங்களில் பல மாதங்களாக தண்ணீர் தேங்கி சாலை குளம் போல் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதோடு விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதால் அதிகாரிகள் இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பூர் கோவில் காவிரியாற்று பகுதியில் சர்வதேச பேரிடர் தணிக்கும் நாள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட பேரிடர் மேலாண்மை முகமை சார்பாக முசிறி தீயணைப்புத்துறையினர் பேரிடர் காலங்களில் மக்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குளித்தலை கோட்டாட்சியர் முரளி, முசிறி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் முனியாண்டி மற்றும் வருவாய் ஆய்வாளர் துரைசாமி, அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அறிவேலூர் கிராமத்தில் மேய்ச்சலுக்கு சென்ற 15 ஆடுகள் உயிரிழந்தன. அரிசியில் குருணை கலந்த கலவையை சாப்பிட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் 22.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதை தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு வழங்கினார். சுகாதாரமான முறையில் தரமான மீனை விற்பனை செய்ய ஏதுவாக 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்காப்பு பெட்டிகளும் மீனவர்களின் மீன்பிடி திறனை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பரிசல், வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. கடலூரில் தடையை மீறி சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடித்த 2 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை உள்ளது. இந்நிலையில் அதனை மீறி விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 படகுகள் நேற்று கடலூர் கடல் பகுதியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்துள்ளனர். இதனையடுத்து 2 படகுகளையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் மார்க்கம் மின்சார ரயிலில் 100க்கும் மேற்பட்ட மாநில கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் பயணம் செய்தனர். அவர்களில் ஒருவரான மாணவன் நவீன் என்பவர் தனது புத்தகப் பையில் ஜல்லிக்கற்களை வைத்திருந்தார். இதனை கண்டுபிடித்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை பிடித்து ஆவடி ரயில் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர்.
இதனையடுத்து அந்த மாணவனை விடுவிக்கும்படி 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஆவடி ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் நின்று மின்சார ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ரயில்வே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து ரயில்வே போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படையினரிடம் பேசி மாணவன் நவீனை விடுதலை செய்தனர். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இலங்கை சென்றிருந்த இந்திய மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவருமான சுப்பிரமணிய சுவாமி கோட்டபய ராஜபக்சேவை அதிபர் மாளிகையில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேம்படுத்துதல், பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் கூட்டாக செயல்படுத்துதல் குறித்து விரிவாக ஆலோசனை செய்ததாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பாத்தம்பட்டி ஊராட்சியில் நேற்று முதல் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்களை சமாதானப்படுத்த வந்த அந்த ஊராட்சியின் தலைவர் செல்வராஜ் சோழன் என்பவரை போராட்டத்தில் ஈடுபட்ட கார்த்திக் ராஜா என்ற இளைஞர் அவரை தாக்கியதில் மண்டை உடைந்தது. இதனையடுத்து ஊராட்சித் தலைவர் செல்வராஜ் சோழன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனா்.